கர்த்தர் யாருக்கு துணை நிற்கிறார்? உத்தமனுக்கு தானே கர்த்தர் துணை நிற்க முடியும். உத்தமன் ஆகிய எஸ்ரா எழுதின அந்த வார்த்தைகளை வாசிக்க அந்த எஸ்ராவின் புத்தகத்தை படித்து பாருங்கள். உத்தமனாகிய அவருடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார். அவன் யார்? அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? அவன் எந்த கால சூழ்நிலையில் வாழ்ந்தான் என்றெல்லாம் பார்க்கும்போது இந்த எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவனுடைய ஜெபம் அவனை காட்டி கொடுக்கிறார். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எல்லாம் அரசாங்கம் செய்யலைன்னு உலகமே சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை உன்னை ஆசிர்வதிக்கிறவர் கர்த்தர் என்பதை மறந்துவிடக்கூடாது. எதையுமே கேட்டு பெறல, யாருக்கிட்டையுமே கெஞ்சி நிற்கல. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகு எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். சபையில் ஒன்று பேசிட்டு வெளியில் ஒன்று பேசலை. ராஜாவுக்கு தேவனுடைய மகத்துவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அவரை போல கொடுக்கிறவர் இல்லை, அவரை போல நல்லவர் இல்லை, அவரை போல உண்மையுள்ளவர் இல்லை, அவரை போல நீதி உள்ளவர் இல்லை என்று சொல்லி தேவன் தம்மை தேர்வு நிச்சயமாய் பலன் அளிக்கிறவர் என்று ராஜாவிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தான். எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பார் பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. இந்த எஸ்ராவும் இந்த நெகேமியா புஸ்தகம் வாசிக்கிறோமே அது ரெண்டும் இந்த எஸ்ரா என்கிறவனால தான் எழுதப்பட்டது. நேபுகாத்நேச்சாரனுடைய படையெடுப்பில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு ஏராளமான பேர் சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போகும்போது இந்த எஸ்ராவும் போயிருக்கிறார். அப்போ அந்த தேசம் எல்லாம் பாழுமாகும். அந்த ஜாதிகளோ 70 வருடமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள் என்று எரேமியா எழுதின வார்த்தையின்படி எரேமியா 25:11-13 வரைக்கும் இருக்கு, வாசிச்சுக்குங்க. 70 வருஷம் சேவிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே அதுக்கு பிறகும் ஜனங்கள் அதே மனதோடு கூட தான் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்க அங்கே அடிமையாக்கப்பட்டிருந்தது நிரந்தரம் அல்ல என்பதை அவர்கள் மறந்து போனாங்க. எப்பொழுதுமே பாடுகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, பொல்லாப்புகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நம்ம மனசுக்குள்ளே நினைக்க வேண்டிய ஒன்று, இது நிரந்தரம் அல்ல, தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று நாம் நினைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பெரிய திட்டம் அதுக்கு பின்பதாக இருந்தது. மீண்டும் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட பின்பதாக அந்த ஆலயத்திலே மெஸ்ஸியாவாகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும் என்றெல்லாம் தேவன் திட்டமிட்டு தேவன் மகிமையாக இந்த இயேசு கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து ராஜாவாக மீண்டும் வந்து ஆலயத்தை கட்டி அதிலே மகிமையாக உலகத்தையே ஆளுகை செய்ய வேண்டும். உலகமே அவருடைய ஆளுகைக்குள் வர வேண்டும். உலகமே அவரை சேவிக்க வேண்டும் என்கிற மாபெரும் திட்டம் கர்த்தருக்கு இருந்தது. அந்த திட்டத்தை இந்த எஸ்ரா அறிந்திருந்தான். தேவன் தேசங்களை குறித்த திட்டங்கள் என்ன என்பதையும் வேதம் தெளிவாய் சொல்லுகிற, கொஞ்சம் கவனிங்க. ஆனால் எனக்கு இந்த எஸ்ரா புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்கே சூசா என்கிற அரண்மனையில், சூசானில் பெர்ஷிய ராஜாவாக இருந்த இந்த கோரேஸ் 127 நாடுகளை ஆட்சி செய்த இந்த கோரேஸ் சூசா என்கிற தெய்வத்தை வணங்கி வந்த, ஏராளமான தெய்வத்தை வணங்கி வந்ததை விட்டு இவன் கர்த்தரை குறித்து பேசுகிறான். கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று பேசுகிறான். ஜனங்கள் திரும்பி போய் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், இஸ்ரவேலை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டளையிடுகிறான். என்னப்பா, எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளுக்கு இவ்வளோ ஒரு பாரம், தேவனுடைய ஆலயத்தை கட்ட, தேவ ஜனங்களை குறித்து அவளை விடுதலை ஆக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் எங்கிருந்து வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தபோது வேதத்தில் உள்ள அதிசயமான ஒன்று என் மனசுக்குள்ள அது ஆராயும் போது தெரிஞ்ச பல காரியங்களில் அதுவும் ஒன்று என்னன்னா, இந்த கோரேசை குறித்து இவன் இப்படி ஒரு கட்டளை கொடுப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருடமாய் அடிமைப்பட்டிருந்த அந்த ஜனங்கள் திரும்பி போய் அவர்கள் தங்களுடைய தேவாலயத்தை கட்ட வேண்டும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஒழிய வேற ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி ஒருவன் எழும்புவான் என்பதை 160 வருடத்துக்கு முன்பதாக அவன் அந்த கட்டளை கொடுக்கிறதுக்கு முன்பதாக அவன் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஏசாயாவுக்கு சொல்லி அதை எழுத வைக்கிறார். ஏசாயா 44:28 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அசிபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இந்த தீர்க்க தரிசனம் கிமு 701 ஏசாயா முன்னறிவிக்க, கிமு 539 சரியாக 160 ஆண்டுகள் கடந்து இந்த கோரேஸ் அதை அவன் நிச்சயமாக அறிவிக்கிறான். அப்போ ஏசாயா 44:28 கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன் என்று எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அசிபாரைப்படு என்றும் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்ற சொல்லுகிற கர்த்தர், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தள்ளி பூமியில் உள்ள யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவனுடைய தேவன் இருக்க கடவன். எருசலேமில் வாசமாயிருக்கிற தேவனை தேவன் என்று கட்டளையிட்ட போது யோயாக்கினுடைய ராஜாவாயிருந்த யோயாக்கினுடைய பேரனாய் இருந்த இந்த செருபாபேல் அங்கிருந்து புறப்படுகிறான். செருபாபேலே அர்த்தமுள்ள ஒரு பெயர், ஏன்னா பாபிலோனில் ஒரு அந்நியன் 70 ஆண்டுகள் அங்கே இருந்தாலும் கூட அங்கேயே பிறந்து வந்தாலும் கூட நான் ஒரு அந்நியன் என்று அவன் உணர்ந்தவன். அவன் தலைமையில் 49,897 பேர் எருசலேமுக்கு திரும்பினா, அதுவும் கரெக்டாக கணக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் எருசலேமுக்கு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி வருகிறார்கள். ஆனாலும் எருசலேமின் ஆலயம் கட்டப்படவில்லை, முடிக்கப்படவில்லை, அஸ்திபாரங்களோடு நின்று கொண்டிருக்கிறது. அப்போ பாரப்பட்ட போதுதான் இந்த எஸ்ரா 7 வருடம் கழித்து புறப்பட்டு வருகிறான். அதை தான் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், தேவனுடைய கரம் அவன் மேல் தயவாய் இருந்ததுனால அவர்கள் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு அந்த அஸ்திபாரம் போடப்பட்ட நிலைமையில் தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்த நாட்களில் அது கட்டப்படாமல் நிற்கிற வேளையில் 7வது ஆண்டில் எஸ்ராவின் தலைமையிலும் தேவாலயத்தை கட்டும்படி இன்னொரு கூட்டம் வந்தது என்று இந்த எஸ்ரா புத்தகம் 7:7 நாம் வாசிக்கிறோம். அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசர் காவலாளரிலும் நிதனிமரிலும் சிலர் அர்தசஷ்டா ராஜாவின் 7 வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள், அவன் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். ரொம்ப கவனிங்க, இந்த மனுஷன் பின்னாடி ராஜாவின் மனுஷன்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளை எல்லாம் நீதி நியாயங்களை எல்லாம் உபதேசிக்கவும் இந்த எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று 7:10 சொல்லுது. அதனால தான் தேவனுடைய கரம் அவன் மேலே இருந்தது. அவன் கேட்ட விண்ணப்பத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அவன் கேட்டபோது அந்த காரியங்கள் அவன் கேட்டபோது அப்பொழுது ராஜா எல்லாவற்றையும் அந்த தேவாலயம் கட்டுவதற்கான காரியங்களை ஏராளம் கொடுத்து பிரபுக்கள் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி அவன் செய்கிற காரியம் வாய்க்கப்பட்டு எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு எழும்பி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு மரத்தரையில் கூட கூடி ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமே, அன்றைக்கி ஒரு 10 பேர் இருந்தால் ஒரு ஆராதனை. இதெல்லாம் ஆரம்பித்தது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கூட நாசரேத்தில் ஒரு ஜெபாலயத்தில் எழுந்தார்னா அது அப்படி ஜெபாலயத்தை அங்கங்கெல்லாம் நிறுவினது எருசலேம் தேவாலயம் இருந்தாலும் ஜெப ஆலயத்தை அங்கங்கே நிறுவினது இந்த எஸ்ராவின் நாட்கள். இந்த எஸ்ரா புத்தகம் 8:21 சத்துருக்கள் வந்தபோது போராட்டங்கள் பெருகின போது அவன் பண்ணின அந்த ஜெபம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதுக்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருளுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அகவா நதி அண்டே உபவாசத்தை கூறினேன். உபவாசித்து ஜெபிக்கிறான். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வைக்கப்பட்டிருந்தேன். எனக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு நான் கேட்கல. அவன் தேவனிடத்தில் கேட்கறதுக்கு மாத்திரம்தான் இருந்தான், மனுஷன்கிட்ட போய் கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா அந்த வசனத்தெல்லாம் வாசித்து வாசித்தோம். நான் ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், திரும்பி திரும்பி நீங்கள் கொஞ்சம் வாசிங்க. ஏன்னா நீங்கள் எஸ்றா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை திரும்பி திரும்பி வாசிங்கன்னு உங்கள்கிட்ட நான் அன்பாய் கேட்கிறேன். அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிற எல்லார் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் எங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். ராஜாவுக்கு நான் என்ன சொன்னனோ அதை தான் நானும் செய்யணும்னு விரும்புகிறேன். நாங்கள் உபவாசம் பண்ணி அதை கர்த்தரிடத்தில் தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டலினார். எங்க விண்ணப்பத்தை அவர் கேட்டலினார். அப்ப நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவர். மனுஷனிடத்துல போய் நிற்கிறது, பிரபுக்களிடத்துல போய் உதவி கேட்டுக்கொண்டிருக்கிறதை விட கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று கற்றுக் கொடுக்கிறார். அந்த உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையாய் இருந்தார். உத்தமனால என்ன அர்த்தம் தெரியுமா? பாவத்தை விலக்குகிறவன், பாவத்துக்கு எதிரானவன், பாவம் செய்யாதவன், பாவத்தை விரோதிக்கிறவன். ஜனங்கள் தவறு செய்த போது எஸ்றா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தெல்லாம் வாசித்த பிறகு ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் அவனிடத்தில் வந்தாங்க. ஆசாரியர்கள், லேவியர்கள், கானானியர்கள், ஏத்தியர், பெர்சியர், இந்த எபூசியர், அம்மோனியர், மோவாப்பியர், எகிப்தியர், அம்மோரியர், இந்த ஜனங்களோடு கூட கலந்து விட்ட அந்த ஒரு நிலைமையை, அங்கே பெண் கொடுத்து பெண் எடுத்து அங்கே அவளுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்த நிலைமையில, பரிசுத்த வித்து இப்பொழுது புறஜாதியோடு கலந்து விட்ட நிலைமையில அவர்களை பிரிக்கவும் அவன் தயாராக இருந்தான். உங்கள் கல்யாணமே தவறுப்பா. நீங்கள் பிள்ளைக்குட்டியை பெற்றதே தவறு. முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் பரிசுத்த ஜனம்னு நினைப்பீங்க. நீங்கள் மாறுபட்ட அந்த சந்ததி விட்டு பிரிஞ்சு வாங்க. நீங்கள் விலகி இல்லைன்னா யார் விலகி இருக்க முடியும்? நீங்கள் முதல்ல விலகி இருங்க, பாவத்துக்கு விலகி இருங்க என்று சொல்லி அப்படியாய் அவன் போராடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியம் இல்லாததை நான் ஒரு நாளும் செய்யக்கூடாது, தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் அவன் உண்மையாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் எஸ்றா 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது இந்த ராஜா இப்பொழுது என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இப்பொழுது அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கட்டளையை கோரேஸ் கட்டளை எடுக்கிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உலகத்தை எந்தெந்த பகுதியில் இருக்கிறீங்களோ அங்கே இருக்கிற அந்த இஸ்ரவேல் மக்கள் திரும்பி உங்கள் தேசத்துக்கு புறப்பட்டு போங்க, உங்கள் தேசத்தை கட்டுங்க, உங்கள் ஆலயத்தை கட்டுங்க. அப்படி போகும்போது அவங்க கையில் அந்த தேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த நல்ல திருப்பணிக்கு பணத்தை காணிக்கை கொடுத்து அனுப்புங்கன்னு. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த 127 நாடுகளுக்குள்ளே தான் இந்தியாவும் இருந்தது. அந்த நாட்களிலேயே ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இங்கிருந்தும் காணிக்கை எருசலேம் தேவாலயம் கட்ட எஸ்றாவின் நாட்களில் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்தியாவின் பேரும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உத்தமனாயிருங்க. கர்த்தர் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். காட் பிளஸ். நதி பாய்ந்து வருது, அது சுகத்தத்தான தருது. ஜீவன் நதி பாய்ந்து வருது, அது சுகத்தத்தான தருது. நம்ம மனசு எல்லாத்தையும் மாத்துது, அது கிறிஸ்துவுக்குள் நம்மை செழிப்பாக்குது. நம்ம மனசு எல்லாத்தையும் மாத்துது, அது கிறிஸ்துவுக்குள் நம்மை செழிப்பாக்குது. ஜீவன் நதி பாய்ந்து வருது, அது சுகத்தான